ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி நம்ம கூட நம்ம ஏற்கனவே ஒரு வாக் அரவுண்ட் பார்த்த ஒரு கார் தான். இன்றைக்கி நம்ம இருக்கிறது ராஜஸ்தானில் உதய்பூரில் நம்ம இருக்கோம். நம்ம முன்னாடி மறுபடியும் அல்கா சார் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ எதுக்காக அப்படின்னா, இந்த வண்டியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் ஆகிருக்கு, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கூட ட்ராவல் பண்ணி மிஸ்டர் விஜயும் நம்ம கூட வந்திருக்காரு, அவரையும் வந்து இன்வைட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த காரை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற மஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸு ஒன்கிற கேட்டகிரியில். ஸோ இது வந்து மஸ்க்குங்கிறது இந்த இன்வால்வோட த மோஸ்ட் ஃபேவரட் ஒரு ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். செம்ம மைல்டாக வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. அப்போ சிந்தி உங்களோட காரை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி உங்கள் கப் ஹோல்டரில் போட்டிங்க அப்படின்னா அதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். ஸோ அப்போ இது வந்து க்ளோஸ் டு ஒரு 30 டேஸ்க்கு மேலே இதோட அந்த லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரியான மைல்டான ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து அதில் இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த நியூ அல்காசாரில் என்னென்ன வேரியன்ஸ் வருது, எவ்வளோ பட்ஜெட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 4 வேரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 9 கலரில் வந்து வருது. பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்ரோடு காஸ்ட் பெட்ரோல் வேரியண்ட் வந்து 19 லேக்ஸ்லேருந்து 27 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வருது. டீசல் அப்படின்னு பார்த்தோம்னா 20 லேக்ஸ்லேருந்து சேம் 27 லேக்ஸ் வரைக்கும் வரும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அல்காசா இருக்கும் இப்போக்கும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணவே இல்லை. சேம் ப்ரைஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக நிறையா உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. பட் பேஸுக்கும் கீழே ஒரு ட்ரிம் இன்க்ளூட் பண்ணி பட்ஜெட்டை வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கும் கீழே 14.99 லேக்ஸ் எக்ஷோரூம் காஸ்ட்டில் ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு ஒரு 17 to 18 வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு ரியல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜும் ஹைவேல ஒரு 13 to 14 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீசல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கோட் பண்ணுறது 19 to 20 வந்து கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் சிட்டிக்குள்ளே ஒரு 12 ஹைவேல ஒரு 16 கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். விஜய், இப்போது காரோட ஃப்ரண்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய சேஞ்சான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. என்னென்ன சேஞ்சாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். மெயினாக அந்த ஃப்ரண்ட் கிரில்லு, இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த கரெக்டாக என்லைனில் இருக்க ஃபேஸ் வந்து வந்திருக்கு. அந்த நார்மல் கரெக்டாக மேசிவாக இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக போல்டாகவும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தோன்னா இந்த டிஆர்எல் இப்போ புதுசாக எல்லாத்துலேயுமே அந்த ஹச்ன்ற மாதிரி ஒரு டிஆர்எலோட வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடுவில் ஒரு ஸ்ட்ரிப்பு வருது, அது இல்லாமல் சைடில் ஹச் அப்படின்னு வருது. இந்த பிளிங்கர் வந்து ஆனால் நான் ஒரு நார்மலாக தான் இருக்குது, ஒரு பெருசாக சீக்வன்ஷியலாக இல்லை. இந்த ஹெட்லைட் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வெர்டிகலாக வருது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிட் பிளேட் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. இதில் வந்து இந்த ஆடாஸ் கொடுத்துருக்காங்க ரேடாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த நம்ம 360 டிகிரி கேமராவும் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் அந்த கிரில்லே வருது. ஸோ அதே மாதிரி மேலே கேமராவும் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ ஃப்ரண்ட்டை பார்க்கும்போது ஒரு மேசிவாக ஒரு சேஞ்ச் இருக்கு. வந்து அதுவும் அந்த நார்மல் கரெக்டாக்கும் இதுக்கும் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது, ரெண்டுமே அந்த சி ஷேப்டு டிஆர்எல் வரும். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி பழைய அல்காசாரை பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். சைட் வியூ அப்படின்னு பார்க்கும்போது லென்த் மட்டும் ஒரு 10 mm வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு பம்பர் மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த இதை லாக் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் கீயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட மொபைல் மூலமாக இந்த காரை அன்லாக் பண்ண முடியும். ஒரு 3 யூசருக்கு உங்களோட டிஜிட்டல் கீயை ஷேர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் அதை கான்ஃபியூர் பண்ணிக்கலாம். அப்போ கீயே இல்லாமல் இந்த காரை அன்லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி உங்களால் போக முடியும். அது எப்படிங்கிறது ஒரு ரீலில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரியரில் தான் வந்து ஒரு மேசிவான சேஞ்சஸே நடந்திருக்கு. மெட்டலே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆனதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி அல்காசாருங்கிற ஒரு பெரிய பேட்ச் வந்து ஒரு லென்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து ஒரு
டெயில் லேம்ப் கனெக்டட் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளிங்கருமே வந்து இங்கே ஸ்லிம்மாக இங்கே இன்டெகிரேட் ஆகுது தெரியுது. இங்கே நம்மளோட பூட்டோட டோரில் இருந்து பாடி வரைக்கும் அந்த பிளிங்கர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி டெயில் லேம்ப்புமே எல்இடியில் வேர்ட்டிக்கலாக ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மேசிவான ஒரு ரிஃப்ளெக்டரு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து நமக்கு இருக்குது. ஒரு பெரிய ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கரெக்டாகவை பார்த்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். டர்போ அப்படிங்கிற ஒரு பேட்சு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது. அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற பெட்ரோல் ஜிடிஏ டர்போ காம்போ தான் வந்து இது. உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஷார்க்ஃபின் ஆண்டனா வந்து இப்போ இன்க்ளூட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு எல்இடியில் ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்மே கொடுத்துருக்காங்க. வைப்பர் இருக்குது, டீஃபாகர் லைனும் நமக்கு தெரியுது. இந்த பூட் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு 3-row கார் அப்படிங்கிறப்போ பூட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஒரு 180 லிட்டர்ஸ் வந்து 3 ரோவுமே நம்ம போட்டிருந்தோன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு வெர்டிக்கலாக வந்து சூக்கேஸ் மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். இதையும் கொஞ்சம் லைட்டாக வந்து இதை நம்ம முன்னாடி இப்படி கொண்டு வச்சா தான் உங்களால் அந்த வெர்டிக்கலாக சூக்கேஸ் கூட வைக்க முடியும்னு சொல்லலாம். அப்படி வைக்கும்போது நமக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இருக்காது. இல்லை அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் தான் உட்கார்றாரு அப்படின்னா நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்குது. இல்லை ரெண்டு சீட்டையும் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 580 லிட்டர்ஸாக வந்து உங்களுக்கு 3rd row ஃபோல்ட் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர் வீல் இங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்பேர் வீல் வந்து கீழே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து போஸோட ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காரில் இந்த டாப் எண்டில் போஸோட ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. வித் சப்வூஃபரோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு டூல் கிட் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு நட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை அன்ஸ்க்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே இதில் நீங்கள் மேலே ஏற்றி தான் நீங்கள் ஸ்பேர் வீலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே தான் வந்து ஒரு சப்புமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது R18 உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி அலாய் வந்து டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மல்டி ஸ்போக்ஸ் வந்து இதில் நமக்கு தெரியுது. 215/55 R18 ப்ரொஃபைல் டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் டிஸ்க் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வெஹிக்கிளோட இன்டீரியரில் என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங்குமே வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. ஏன்னா ஆடாஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால அதுக்குரிய பட்டன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மிச்சப்படி யூஸ்வலாக கரெக்டாக நம்ம ஹுண்டாயில் இருக்கிற அதே ஸ்டேரிங் தான். கீழே வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டமும் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட்டும் இந்த கிளஸ்டருமே வந்து கனெக்டடாக இந்த டாப் எண்டில் வந்து வருது. 10.25 இன்ச்சஸில் 2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று கிளஸ்டருக்கும் ஒன்று இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கும். அது மேலே இல்லாததுனால நமக்கு ரோடோட வியூ வந்து ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இது சிமிலர் டு கிரெட்டாவோட அந்த ஃபீல் தான் நமக்கு இதில் கொடுக்குது. ரைட் சைடில் பார்க்கும்போது ஒரு சின்ன மேக்னெட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைலில் வைக்கிறனால வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஏதாவது வச்சு ஒரு மெட்டலை வச்சிங்கன்னா அது கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஃபீச்சரு. இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா டியூவல் ஜோனில் ஏசி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுக்கும் தனித்தனியாக நீங்கள் அந்த ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்குரிய சுவிட்சஸ் பட்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டெம்பரேச்சருக்கு மட்டும் வந்து உங்களுக்கு இங்கே பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ நான் சொன்ன மாதிரி போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஏசியோட வெண்ட் வந்து லென்த்தாக வந்து இருக்குது. இதில் தான் வந்து த்ரோ உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் இந்த இடத்துல வந்து இன்கேஸ் நீங்கள் பர்ஃப்யூம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ளக் பண்ணணும்னா கூட நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சின்னதாக மொபைல் வைக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மு, அதில் ஒரு கிரிப்பரோடையே நமக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட கொஞ்சம் சின்ன ஒரு க்ளோவ் பாக்ஸ் தான். இதில் கூல்டு க்ளோவ் பாக்ஸும் நமக்கு இதில் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சப்வூஃபர் வந்து உங்களுக்கு இதில் வருது. ஆட்டோமேட்டிக் IRVM வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா பனாரமிக் சன்ரூஃபாக இந்த ஃபேஸ்லிப்டில் அப்கிரேட் ஆகிருக்கு. அதுக்குரிய சுவிட்சஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கிறது தெரியுது. ஸோ மிச்சபடி இந்த சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜரான அப்கிரேடு. வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் அட்ஜஸ்டபிள் சீட் இந்த டிரைவர் கிடைக்குது. வித் மெமரி கண்ட்ரோலோட உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட் அதுவாக பின்னாடி போகுது. நீங்கள் உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பொசிஷனுக்கு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மெமரி கண்ட்ரோலோட உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதே மாதிரி சீட்டோட
வென்டிலேட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு சுவிச்சஸ்மே வந்து நமக்கு இதில் தெரியுது. அதே மாதிரி 360 டிகிரி கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஹோல்டு வருது, பவர் பார்க்கிங் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே அப்கிரேட் ஆகிருக்கு. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 6 சீட்டர் தான். அப்போ இதில் மேஜராக வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. அதில் ஒன்று தான் வென்டிலேட்டட் சீட்ஸ். இங்கே செகண்ட் ரோக்குமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கிடைக்கிது. அதுக்குரிய கண்ட்ரோல் வந்து இங்கே டோரில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே அண்டத்தையை வந்து கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டபுளில் இங்கே அண்டத்தையை நீங்கள் வேரி பண்ணுற மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி நமக்கு லெக்கோட சப்போர்ட்லாம் வந்து இதில் எங்கேயும் இல்லை. ஸோ உள்ளே உட்காந்து பார்க்கலாம் எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்னு. இந்த சீட் வந்து மேனுவலாக தான் நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே வரேன். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் மூவ் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். அப்படி வச்சா கூட இந்த டிரைவரோட சீட்டோட பொசிஷன் என்னோட பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ எனக்கு இவ்வளோ லெக் ரூம் வந்து எனக்கு கிடைக்கிது. அதே என்ன சாரி நீ ரூம் வந்து கிடைக்கிது. லெக் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இப்போ இதே இது நான் கம்ப்ளீட்டாக நான் பின்னாடி தள்ளுறேன் அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு நல்லா இப்படி பின்னாடி தள்ள முடியும். இப்படி தள்ளிட்டேன்னா நல்ல ஒரு லெக் ரூமு, நல்ல ஒரு நீ ஸ்பேஸும் நமக்கு இதில் கிடைக்கிது. இந்த ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் வந்து இங்கே நடந்திருக்கு. இங்கே வந்து அப்படியே ஒரு வி ஷேப்பில் வந்து இங்கே ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் தலையை இங்கே வைக்கும்போது நீங்கள் இன்கேஸ் தூங்குனீங்கன்னா கூட இப்படி வந்து ஸ்லிப் ஆகாதபடி இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அப்பல்ஸ்ட்ரி எல்லாமே வந்து நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஆம் ரெஸ்ட்டு கரெக்டான பொசிஷனில் வந்து நிற்கிது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சைட்லுமே ஒரு ஆம் ரெஸ்ட்டுக்கு ஆனால் எந்த ஆமாம் ஒரு சின்னதாக ஒரு லெதர் ப்ரொஃபைல் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேப்டன் சீட்டோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ப்ரீமியமாக இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி இழுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களோட லேப்டாப்போ டேப்லெட்டோ வைக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. இதுவும் முன்னாடி இருந்தது தான், பட் இப்போ அடிஷ்னலாக என்ன விஷயம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு கப் ஹோல்டரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு புது ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஸோ இங்கே சார்ஜர் அப்படின்னு பார்த்தோன்னா ரியர்லையுமே வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் ஃபீச்சர்னு சொல்லலாம். அது போக ரெண்டு சி டைப் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. ரெண்டு ஏசி வென்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டோட கோ பாசஞ்சர் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்களே இங்கே ரியர்லேருந்து உங்களால் இப்படி மூவ் பண்ண முடியும். அப்போ உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏதாப்பில் அவங்க கம்ஃபர்ட்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ரிக்ளைனையும் உங்களால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ப்ரீமியம் வெஹிக்கிள் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இதுலேயும் உங்களுக்கு உள்ள வந்திருக்கு. இந்த மிடில் ரோவோட கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தேர்ட் ரோக்கு வந்து போகலாம். தேர்ட் ரோ போகிறது தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இன்கேஸ் இதில் வந்து ஒன் டச் தம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது வந்து இதில் நமக்கு கொடுக்கல. அப்போது இந்த கேப்புக்குள்ளே நம்மளால் உள்ளே போக முடியுமா அப்படின்னா அடல்ட் கண்டிப்பாக போக முடியாது. அப்போ வேறு வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்கிற கேப் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். அது வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. நான் உள்ளே போயே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி வந்தோன்னா ஓகே நம்மளால் இதை எந்திரிச்சு உள்ளே வந்து உட்கார்றதுங்கிறது அப்பா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து இப்போ நான் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்தேனா கூட என்னால் காலை திருப்ப முடியல. இந்த சீட் வந்து கொஞ்சம் மிடில் தான் இருக்குது. இதை ரிக்ளைனை வேணால் கொஞ்சம் நான் சாய்ச்சிக்கிறேன். ஓகே ரிக்ளைனை சாய்ச்சிட்டு நான் திரும்புகிறேன். இப்போ மறுபடியும் ரிக்ளைனை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக வச்சுருக்கேன். இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த அண்டத்தைங்கிறது கம்ப்ளீட்டாக வீக்காக தான் இருக்குது. சீட்டோட விட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. லெக் ரூம் அப்படிங்கிறதும் சுத்தமாக இல்லை. ஸோ இங்கே ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. அதை நான் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே எஸ். ஸோ அட்ஜஸ்டபுளாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ரிக்ளைனை வந்து சாய்க்கிறதுக்கு இங்கேயே ஒரு ஏதாவது ஒரு ஒரு லீவர் மாதிரி கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ என்னென்னா பின்னாடி போய் தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போது தேர்ட் ரோ அப்படிங்கிறது அடல்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்பவே காம்ப்ரமைஸ்டான ஒரு விஷயந்தான். சிட்டிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகணுன்னா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிட்ஸு தான், கிட்ஸும் கூட உட்கார்றதுக்கு ரிலக்டன்ட் காமிப்பாங்க. ஒரு சி டைப் சார்ஜிங் போட்டுருக்கு. இங்கே வந்து ப்ளோயருக்கு தனியாக இங்கே கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோக்கு. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு ஏசியோட வென்ட்டு இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே ஏறுறதுக்கு இங்கே ஒரு
ஹேண்டிலோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வழியாக ஏறுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஒரு கப் ஹோல்டரு, ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸும் இருக்குது. ரூஃபில் வந்து ஒரு லேம்புமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சார், தேர்ட் ரோல் வந்து உட்காந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல வியூ வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பெனாரமிக் சன்ரூஃபோட அந்த ஃபீலுமே வந்து தேர்ட் ரோவில் நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுத்து நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இதே இது ஒரு குவார்டர் கிளாஸுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ரோவில் ரொம்ப அடைச்சு போட்ட மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டீலும் வந்து பெட்டராகவே இருக்குது. லைட்டிங் நல்லாவே நமக்கு இந்த தேர்ட் ரோவுக்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நியூ வால்க்கு சாரை நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லான்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட்டு தான், டிசிடி காம்போவில் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதை ஃபுல் ஆக்சலரேஷன் கொடுத்து இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஃபுல்லாக கொடுக்குறேன். வீல் ஸ்பின்னுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஆர்பிஎம் வந்து கிட்டத்தட்ட 6000 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்ட் வந்து நடக்குது. அப்போ அந்த ஹை ரெவில் என்விஹெச் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு உள்ள ஓரளவுக்கு நல்லாவே அந்த ரெவ் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆம்பியன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பவர் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினோட ஸ்பெக்கை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு இன்ஜின் காம்போ வந்து கிடைக்குது, ஒன்று பெட்ரோல் இன்னொன்று வந்து டீசல். அப்போ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டரில் இருக்கிற ஜிடிஐ காம்போ உங்களுக்கு கிடைக்கும். க்ரெட்டாவில் இருக்கிற அந்த நியூ காம்போன்னு சொல்லலாம், பட் அல்கசாரில் ஏற்கனவே இருந்த காம்போ தான் வந்து அது. அப்போ பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 160 PS வந்து பவர் டெலிவரி பண்ணும், 263 NM டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணுது. ஒரு சடன் த்ராட்டில் கொடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு புல் வந்து இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு லைட் ஃபுட்டில் நீங்கள் இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு லைட் ஃபுட்டில் இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக ஒரு மாதிரி அப்பப்போ நான் லீனியர் பவர் கூட இந்த டிசிடியோட காம்போவில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ பவருங்கிறது அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ இதோட டீசல் அப்படின்னு பார்த்தோன்னா 116 PS தான் வந்து பவர் டெலிவரி பண்ணும், 250 NM டார்க் தான் டெலிவரி பண்ணுது. அப்போ டீசலை விட இந்த பெட்ரோலோட அந்த டர்போ காம்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெப்பியாக ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. அப்போ பெப்பியாக ஓட்டுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு 7 சீட்டர்களில் இருக்கிற ஒரு காரு. ஆனால் எம்பிவி அளவுக்கு உங்களுக்கு பெருசாக லென்த்து வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தால் கூட அவ்வளோ அக்ரெசிவாக நீங்கள் 7 பேரோட லோடில் கண்டிப்பாக ஓட்டுறது கஷ்டம். கஷ்டம் த சென்ஸ் பின்னாடி ரியர் சீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாடி ரோலை நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது, ஹைட்டுமே அதிகமாக இருக்கிறதுனால அது செகண்ட் ரோலையே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இல்லை நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் 2 பேர் உட்காந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெப்பியாக ட்ரைவ் பண்ணாலுமே நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, இப்போ பவருங்கிறது பஞ்சமே கிடையாது, நல்ல அக்ரெசிவான ஒரு பவர் வந்து இந்த டிசிடியோட காம்போ வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெட்ரோலில் ஒரு 6-speed மேனுவலும் 7-speed டிசிடியும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டீசல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 6-speed மேனுவலும் 6-speed ஏடியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது இதுக்கு முன்னாடி இருந்த சேம் காம்போ தான் வந்து இது. ஸ்டேரிங் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆடாஸ் வந்து கொஞ்சம் எனேபிள் ஆயிருக்கு, அதனால நம்ம லேனுக்கு அப்படி பக்கத்துலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குதா. இப்போ அதை கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே. இப்போ நான் கையை எடுத்துருக்கிறேன், ஆடாஸை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லேன் அசிஸ்ட் வந்து ஆன் ஆகி தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ஆள் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக நான் பர்பஸ்ஃபுல்லாக இங்கே நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இவ்வளோ வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணாது. இப்போ பார்க்கலாம், தெரியுதா, இப்போது லெஃப்டில் லைட்டாக வண்டி போகுது. ஸோ இது இது பேசிக்காக என்னென்னா உங்களை வந்து லைட்டாக அலோவ் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டு வருது. ஆனால் ரொம்ப ஹார்ஷாக வந்து அதை புல் பண்ணல, ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து அது லேனுக்குள்ளே உங்களை கொண்டு வருதுன்னு சொல்லலாம். இதிலே லேன் சென்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி போட்டுட்டோன்னா நீங்கள் அப்படி அலோவ் பண்ணாமல் உங்களை ஓரளவுக்கு லேனுக்கு உள்ளேயே சென்டராகவே வந்து அது வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு இண்டிகேட்டர் போடுறேன், இப்போ நான் லெஃப்ட் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தராக நம்மளை அலோவ் பண்ணுது. இப்போது இண்டிகேட்டர் போடலை அப்படின்னா நான் ரைட் எடுக்கிறேன் பாருங்கள், ரைட் எடுத்தோன்னா அது நம்மளை கொஞ்சம் இப்படி 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 நமக்கு தள்ளுறதுக்கு
முயற்சி பண்ணுது. ஓகே ரைட், அப்போ அடாஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தராகவே கான்ஃபியூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பியூட்டி அந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ அதையும் கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், க்ரூஸ் வந்து செட் பண்ணுறேன். 82க்கு இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன், வண்டி போயிட்டே இருக்குது, முன்னாடி ஒரு லாரி போகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுது. பார்க்கலாம், நீங்கள் வந்து இப்போது 60க்கும் கீழே போயிடுச்சு. அதுக்கு காரணம் முன்னாடி போகிற வெஹிக்கிள், நான் இண்டிகேட்டர் போட்டு நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டேரிங்கை மட்டும் லெஃப்ட் எடுக்கிறேன். வெஹிக்கிள் பாருங்கள், நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, அதுவாகவே வண்டி வந்து ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட அந்த நம்ம செட் பண்ண அந்த 82 போகிறதுக்கு முயற்சி பண்ணுது, போய்கிட்டே இருக்குது. எஸ் ஓ, லேன் விட்டு வெளியே போயிடுச்சு. ஐ திங்க் அந்த லேன் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தால் தான் அதை பிக் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ மறுபடியும் வந்து லோ பண்ணுது, ஏன்னா முன்னாடி வந்து ஒரு பைக் போகுது, அந்த பைக்குனால அதை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே லோவாக உங்களுக்கு போகுது. நான் நடுவில் கேப்பில் விடுறேன் வண்டியை, மறுபடியும் அது ரைஸ் பண்ணி 80க்கு போகுது. இப்போ நம்ம அந்த 82 அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு 100க்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, 100க்கு நான் வச்சிட்டேன். இப்போது இந்த 100ல் இந்த அடாப்டிவ் க்ரூஸை வந்து நம்ம பார்க்கலாம். முன்னாடி ஒரு பைக் போகுது பாருங்கள், அந்த 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 பைக்கோட ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத நம்மளே கான்ஃபிகர் பண்ண முடியும். இவ்வளோ கேப்புக்குள்ளே இந்த அடாப்டிவ் க்ரூஸ் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கே போகிற பைக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பைக் வந்து லைட்டாக லேனை வந்து நான் இப்படி மாறுறேன், மாறின உடனே திருப்பியும் ஒரு புல் வந்து நல்லாவே கொடுத்து அது 100 போகிறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணுது. ஓகே ரைட், ஸோ இந்த மாதிரி அடாப்டிவ் க்ரூஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓரளவுக்கு ஸ்மூத்தராகவும் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஆஃப் பண்ணிடுவோம் க்ரூஸை. ஓகே, ஸோ இப்போ சஸ்பென்ஷனுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி மிட்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. இது இது கரெக்டாக அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, அதே நேரத்தில் என்லைன் அளவுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி மிட்டில் தான் டியூன் ஆகிருக்கு. அதனால் அந்த இம்பேக்ட் வந்து நமக்கு எதுவும் பெருசாக உள்ளே வரலை. அதே நேரத்தில் ஒரு ஹை ஸ்பீடோட ஸ்டெபிலிட்டியும் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தா கூட நீங்கள் கார்னலாம் எடுக்கும்போது ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் எடுக்க முடியுது, ஓரளவுக்கு நல்ல ஸ்டிஃபராக ஸ்டேரிங் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. பட் இப்போ இந்த மாதிரி பிளெயின் ரோடில் பார்த்தோன்னா இப்போ நமக்கு அடாஸ் ஆனாக இருக்கிறதுனால அது ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் அடாஸ் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா என்லைன் அளவுக்கு ஸ்டிஃபாக இல்லை, அதே நேரத்தில் கரெக்டாக அளவுக்கு லூஸாகவும் இல்லை. ஸோ ஏன் அதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஓவரால் டியூனே வந்து ஒரு மாதிரி மிட் லெவலில் தான் வந்து ஒரு டியூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கரெக்டாக அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக கொடுத்தா இதில் இன்னுமே வந்து பாடி ரோல் தேர்ட் ரோல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் டியூன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிட்டில் தான் வந்து டியூன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் கூட அடித்து பார்க்கலாம். இப்போ பின்னாடி வந்து வெஹிக்கிள் எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு 110 வந்து போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு பிரேக் அடிக்கிறேன், எப்படி அடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டேரிங் எதுவும் நமக்கு பெருசாக டிவியேட் ஆகலை, அந்த வீலோட ஸ்லிப்பு நல்லா தெரியுது. பட் அந்த ஏபிஎஸோட கண்ட்ரோலுமே வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது. இப்போ இதில் அந்த பிரேக்கிங் ஒர்க்காக தான் பார்க்கலாமா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு வெஹிக்கிளில் ஹாய் வாங்க. ஓகே, கொஞ்சம் லேக்காக இருக்குது இன்ஃபோடெயின்மெண்ட்டில் ரெஸ்பான்ஸு, டிரைவிங் அசிஸ்டன்ஸில், டிரைவிங் சேஃப்டியில், ஃபார்வர்ட் சேஃப்டி ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த லாரி இருக்குல்ல, இப்போது ஃப்ரண்ட்டோட கொலிஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பிரேக் அடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம். நான் எவ்வளோ க்ளோஸாக போகிறேன்னு. ஓ மை காட், கொலிஷன் வார்னிங் தான் கொடுக்குது, பிரேக் அப்ளை பண்ணல. இப்போ நான் சடனாக ஒரு புல் கொடுக்குறேன், போகுது பார்த்தீங்களா, நல்ல வோக்கல் வந்து உள்ளே கேட்குது. பட் அந்த இன்ஜின் ரொம்ப லேபர் ஆகிற அந்த ஃபீல்லாம் வந்து இல்லை, பட் அந்த வோக்கல் மட்டும் நமக்கு நல்லா உள்ளே கேட்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட், இப்போ இதோட 0-100 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 9.6 செகண்ட்ஸில் அடிக்குங்கிறது தான் ஸ்பெக்கு. பட் டெஃபினட்டாக அடிக்கும் இந்த டிசிடி காம்போவில், அதுவும் டெஃபினட்டாக இருக்கும், மேனுவலில் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்போ ஓவராலாக அந்த ப்ரீமியம்க்குரிய கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ரியர் சீட்டில் 6-seater ஒரு கேப்டன் சீட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வென்டிலேட்டர் சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அண்டத்தையோட ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட் ரெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி கப் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கிறதுனால அப்படி தலை அப்படி இப்படி போகிற அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அதனால்
செகண்ட் ரோங்கிறது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் தேர்ட் ரோங்கிறது ரொம்பவே வந்து டைட்டு தான். அப்போ இந்த வண்டியை ஒரு அக்கேஷ்னலி செவன் சீட்டரை தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எப்பயுமே செவன் சீட்டராக நீங்கள் ஒரு வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. இது வந்து ஒரு எஸ்யூவியோட ஒரு ப்ரொஃபைலில் அக்கேஷ்னல் செவன் சீட்டர் தான் வந்து இந்த காரு. இல்லை அப்படின்னா கரெக்டாக எனக்கு ஒரு லார்ஜரான ஒரு பூட் வேணும் அப்படின்னா இந்த காரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போ இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக செவன் சீட்டர் போடுவீங்க, அதர்வைஸ் நான் எனக்கு ஒரு பெரிய பூட் வேணும், எனக்கு வந்து கரெக்டாவோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த அல்காசார் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இல்லை நான் ஒரு ப்ராப்பர் செவன் சீட்டர் நான் பார்க்குறேன்னா இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த அல்காசாரோட இந்த ஃபேஸ் லிஃப்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வித் டிரைவோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.